Hi friends, this is Learn with GMK. Today we have TNPSC Group 4 Pothu Arivial video, General Science video. We will talk about topic Electricity Pahudi 5. Here we have 6th to 8th irukka, Minial topic. This is 9th standard. We will talk about it. Minnootta alavidradhukku use pannakoodiya formula thaan Q equal to NE. Q abdingiradhu electrical charge kurikithu, N abdingiradhu evlo electrons abdingiradhu kurikithu, E ingiradhu elementary charge. Okay, adhu electron oda andha charge thaan நாம வந்து ஈ அப்படினு சொல்லி சொல்றோம். இப்ப n அப்படிங்கறது என்னன்னா முழு n, அதாவது எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் 1 ஆ 2 ஆ 3 ஆ அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு குறிக்கிறது தான் n. ஓகேவா? இப்போ இதுல ஒரு ஃபார்முலா ஒரு சம் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். ஒரு கூலும் மின்னூட்டத்துல அதாவது ஒரு கூலும் சார்ஜ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அப்ப qங்கறது நமக்கு ஒரு கூலும் தெரியும். nங்கறது நாம கண்டுபிடிக்கணும். eங்கறது என்னன்னா நமக்கு அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானோட சார்ஜ். ஓகேவா? சோ எலக்ட்ரானோட இது வந்துட்டு என்னன்னா நமக்கு 1.6 இதுக்கு முன்னாடி கொடுத்த video 1.602 into 10 power minus 19 கொடுத்திருப்போம். இது 9th book ல வந்துட்டு அதை ரவுண்ட் பண்ணி 1.6 னு மட்டும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 1.6 into 10 power minus 19 ரெண்டுமே வந்துட்டு ஒரே வேல்யூ தான். அப்போ நம்ம வந்துட்டு q by e n தான் தேவை. சோ n equal to q by e. q க்கு வந்துட்டு நமக்கு ஒரு கூலும். சோ அதை போட்டாச்சு. 1.6 into 10 power minus 19 எலக்ட்ரானோட வேல்யூ. சோ அதையும் போட்டாச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு 0.625 அப்படினு கிடைக்கும். இந்த 10 power minus 19 மேல போகும்போது 10 power plus 19 ஆ மாறிடும். அவ்வளவுதான் சம். சோ இத வந்துட்டு நமக்கு ஆப்ஷன்ல எந்த மாதிரி கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பவரை மாத்தி ஆன்சரை கொண்டு வந்துக்கலாம். அப்ப ஒரு கூலம் மின்னூட்டத்துல நமக்கு 6.25 into 10 power 18 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததா நம்ம எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படிங்கறது. எலக்ட்ரிக்கல் சார்ஜோட யூனிட் வந்துட்டு நமக்கு கூலும் அப்படிங்கறது தெரியும். ஓகேவா? கியூனா கியூவோட இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சி கூலும் அப்படிங்கிறது தெரியும். இந்த நம்ம எப்படி வந்துட்டு மீட்டர் அப்படிங்கிறதுல மில்லி மீட்டர் கிலோமீட்டர் அது மாதிரி இருக்கோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ்லையும் நம்மளுக்கு மைக்ரோ கூலும் நானோ கூலும் பிக்கோ கூலும்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த மதிப்பு எல்லாமே நம்ம ஏற்கனவே மெஷர்மெண்ட் டாப்பிக்கில் பார்த்துருப்போம். அடுத்ததா இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் அதாவது இப்போ ஏபி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஒயர் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு சார்ஜை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி சார்ஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நிலை மின்னியல் விசை அந்த சார்ஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்துட்டு நிலை மின்னியல் விசை வந்துட்டு உருவாகுது. ஸோ இந்த விசை வந்துட்டு எதோட அடிப்படையில் இருக்குது அப்படின்னா நியூட்டன் தேர்ட் லாவோட அடிப்படையில் தான் இந்த நிலை மின்னியல் விசை வந்துட்டு அதுக்கு இடையில ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நியூட்டன் தேர்ட் லா அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பார்த்தோம்ல, அந்த மின்னூட்டங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய விசை அதாவது மேலே எலக்ட்ரோ ஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தோமா, இது வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த இது நம்மளுக்கு வந்துட்டு இதில் மூவ் ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே, அந்த கரண்ட் வந்துட்டு மூவ் ஆகணும்ல, என்னதான் ஒரு பொருள் இருந்தாலும் அதை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு தேவை. அப்போ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மின் விசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மின் விசை நம்ம தொடாமலே வந்துட்டு நடக்கக்கூடியது. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகும். நம்ம தொட்டு தான் அந்த எலக்ட்ரானை மூவ் பண்ண வைக்கணும் அங்கே அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கனால இதை வந்துட்டு நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஏன்னா அது நம்ம தொடாமலே என்னென்னா மூவ் ஆகக்கூடிய ஒரு பொருள், அதனால் அதை வந்துட்டு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்ததா மின்னூட்டம் மின் விசையை உணரக்கூடிய பகுதியே மின்புலம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மின்புலம் அப்படிங்கிறத சார்ஜஸ் வந்துட்டு எந்த இடத்துல அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுதோ ஸோ அந்த இடத்த வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ அங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேவா? அடுத்ததா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, அதாவது மின் விசை கோடுகள்னால் என்ன. மின் விசை கோடுகள் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு இருக்கிறத குறிக்கக்கூடிய லைன்ஸ் தான். ஸோ அந்த லைன்ஸ் வந்துட்டு நம்மளாக ட்ரா பண்ணுவோம், ஆரோ மார்க் போட்டு ஆரோ மார்க் போட்டு அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதை தான் நம்ம எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த டைரக்ஷனில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு பயன்படுறது தான் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அடுத்ததா இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த லைன்ஸ் இருக்குல்ல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு தனித்த மின் விசை கோடுகள். ஓகேவா? அதாவது ஒரு இப்படி ஒரு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு நேர் மின்னோட்டம் அப்படிங்கிறது எப்போதுமே அது வெளிநோக்கி தான் செல்லுங்கிறாங்க. இப்போ ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளஸ் எப்போதுமே வெளிநோக்கி தான் செல்லும். ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ இது ஒரு மைனஸ் இருக்குன்னா அந்த மைனஸ் எப்போதுமே உள்நோக்கி தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அதுக்கான பிக்சர் பார்க்கலாம்.
இதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நேர் மின்னோட்டம் பார்த்துருந்தோமா. பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபுல்லுமே என்னென்னா வெளி நோக்கி தான் போகும். அதே இது எதிர் மின்னோட்டம் எல்லாமே என்னென்னா ஆற வழியில் உள் நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் வெளி நோக்கி போகும், நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் உள் நோக்கி தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம மின் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஓரலகு நேர் மின்னூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை. எப்படி வந்துட்டு அந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவையோ அது மாதிரி அதை மூவ் பண்ணுறப்ப ஒரு ஒர்க்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஒர்க் டன் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க, ஓரலகு நேர் மின்னோட்டத்தை ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நம்ம ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மின்னோட்டத்தை அளவிடுறது அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குல்ல, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா I ஈக்குவல் டு கியூ பை டி அப்படிங்கிறது தான். கியூங்கிறது நமக்கு சார்ஜ், டிங்கிறது டைமு, ஐங்கிறது கரண்ட்டு. ஓகேவா? இதுக்கான யூனிட் தெரியும், ஆம்பியர். ஓகேவா? அம்மீட்டரில் சிவப்பு முனையில் அம்மீட்டர் வந்துட்டு நம்ம எப்போதுமே அதாவது கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அம்மீட்டரோட ரெட் கலர் இருக்கும்ல அது வந்துட்டு பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் வழியாக அந்த கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகி நுழைஞ்சு அதோட மைனஸ் வழியாக என்னென்னா வெளியேறும். மைனஸ் அப்படிங்கிறது கருப்பு கலரில் இருக்கும். அப்போ சிவப்பு முனையில் பாசிட்டிவ் வழியாக உள்ளே போய் மைனஸ் வழியாக வெளியேறும் அம்மீட்டரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபார்முலா, ஒரு சம்மு. கம்பி ஒன்றின் குறுக்கு வெட்டு பரப்பை 25 கூலும் அளவிலான மின்னூட்டம் 50 வினாடி காலத்தில் கடந்து சென்றால் அதனால் விளையும் மின்னோட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. I ஈக்குவல் டு கியூ பை டி அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? 25 கூலும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜை வந்துட்டு கொடுத்துட்டாங்க, டைமும் 50 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க, கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கியூ பை டியில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஒரு 25 25 2 25 50, அப்போ 1/2 வருது. நம்ம 1/2 0.5 எழுதலாம். 0.5 ஐயோட யூனிட் என்னென்னா ஆம்பியர். ஸோ ஏ அப்படிங்கிறத போட்டுட்டோம், அவ்வளோதான் சம். ஓகேவா? இப்போ அடுத்த சம் பாருங்கள், விளக்கு ஒன்றின் வழியே பாயும் மின்னோட்டம். ஸோ கரண்ட் கொடுத்துட்டாங்க 0.2 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு. விளக்கு ஒரு மணி நேரம், டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே ஹாரில் கொடுத்துருக்கிறத நம்ம செகண்டில் வந்துட்டு மாற்றிக்கணும். ஓகேவா? அடுத்ததாக அதன் வழியே பாய்ந்த மொத்த மின்னூட்டத்தின் மதிப்பு என்ன, அப்போ கியூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த I ஈக்குவல் டு கியூ பை டின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அதுலேருந்து கியூ மட்டும் என்னென்னா நம்ம தனியாக எடுத்துக்கணும். அப்போ I ஈக்குவல் டு 0.2 ஆம்பியர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம்னா 60 நிமிஷம் 60 செகண்டு. ஸோ அது போட்டோம்னா நம்மளுக்கு 3600 செகண்டுன்னு கிடைக்கும். இப்போ இதில் ரெண்டையும் பெருக்கி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கியூவோட யூனிட் கூலும் சொசி போட்டாச்சு. அடுத்ததாக எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன, இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மின் இயக்கு விசை. ஓகேவா? தமிழில் வந்துட்டு மின் இயக்கு விசைன்னு சொல்லுவாங்க. மின்கலங்கள் அல்லது மின்னாற்றல் மூலங்கள் மின்னூட்டங்களை தள்ளி செயல்பட வைக்கும் விசை. ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரு பொட்டன்ஷியல், ஒரு ஒர்க் டன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் இருக்குது, ஃபோர்ஸ்னால எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த மின்னியக்கு விசை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இதுக்கு அதை தள்ளுற ஃபோர்ஸை தான் நம்ம வந்துட்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அந்த சார்ஜஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல புஷ் பண்ணுறாங்க. ஸோ புஷ் பண்ணுறத தான் நம்ம வந்துட்டு மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மின்னியக்கு விசை இஎம்எஃப் இதோட குறியீடு பார்த்தீங்கன்னா இந்த தான் ஈ, இந்த மாதிரி இ போடுறது தான் என்னென்னா இதோட சிம்பிள். அப்போ இதோட ஃபார்முலா என்னென்னா டபிள்யூ பை கியூ, ஒர்க்கு பை சார்ஜ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. யூனிட் வந்துட்டு ஜூல் பேர் கூலும் அல்லது ஓல்டுன்னு என்னென்னா சொல்லலாம். இப்போ இதை வச்சு ஒரு சம் பார்க்கலாம். ஒரு மின்கலத்தில் மின்னியக்கு விசை அப்படிங்கிறது 1.5 வோல்ட்டாக இருக்குது. 0.5 கூலும் மின்னூட்டத்தை அந்த மின் சுற்றை சுற்றி அனுப்ப தேவைப்படும் ஆற்றல் எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்டின். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் பை சார்ஜ் தான் ஃபார்முலா. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இஎம்எஃப் கொடுத்துட்டாங்க 1.5 வோல்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு என்ன தேவை, ஒர்க்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை இந்த சைடு கொண்டு வந்து நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும் 0.75 ஜூல். ஓகேவா? ஒர்க்குக்கான யூனிட் வந்துட்டு ஜூல் தான். ஸோ ஜூல் போட்டாச்சு. அடுத்ததாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ, அதே தான் ஃபார்முலா. இதோட யூனிட்டும் என்னென்னா நம்மளுக்கு வோல்ட் தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா, ஒரே வோல்ட்டு தான். பட் இங்கே மட்டும் மாறும், இது வந்துட்டு இஎம்எஃப், இது வந்துட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா?
அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மின்னழுத்த வேறுபாட்டை, இதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது. இந்த வோல்ட் மீட்டரை எப்போதுமே இதோட மின் சுற்றில் பக்க இணைப்பில், அதாவது பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அம்மீட்டர் பார்த்துருப்போம். அந்த அம்மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம் தொடர் இணைப்பில். ஆனால் இந்த வோல்ட் மீட்டரை நம்ம வந்துட்டு பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் கரெக்டாக ஒர்க் பண்ணும். இப்போ இதை வச்சு ஒரு ஃபார்முலா பார்த்து சம் பார்த்துலாம். ஒரு மின் சூடேற்றியோ வழியாக 2×10⁴ கூலும் மின்னூட்டம் வந்துட்டு பாயுது அப்படின்னா 5 MJ கொடுத்துருக்காங்க. ஸோ 5 MJ அளவு மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுது அப்படிங்கும்போது சூடேற்றியோட குறுக்க காணப்படும் மின்னழுத்த வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ V=W/Q பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலா போட்டாச்சு. ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 MJ. ஸோ 5×10⁶ போட்டாச்சு. வகுத்தல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2×10⁴ கொடுத்துருக்காங்களா மின்னூட்டம். அப்போ கியூ போட்டாச்சு. இப்போது இதை நம்ம வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 250 வோல்ட் கிடைக்குது. இதுதான் என்னென்னா இதுக்கான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 3 பேஜ் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு போடுறேன். தேங்க்யூ.